ஹாய் ஹலோ, வெல்கம் டு தமிழ் செய்தி 360. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றின அப்டேட் தான். ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட அறிமுக தேதியை அந்த நிறுவனத்தோட தலைமை நிர்வாக அதிகாரி பாவிஷ் அகர்வால் அவங்களோட ட்விட்டர் பக்கம் மூலமாக சொல்லியிருக்காரு. ஓலா தலைமை நிர்வாக அதிகாரி பாவிஷ் அகர்வால் தன்னோட ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்கள் ஸ்கூட்டரை முன்பதிவு செய்தவர்களுக்கு நன்றி. ஆகஸ்ட் 15 ஓலா ஸ்கூட்டர் அறிமுக விழாவை நடத்த திட்டமிட்டுள்ளேன். ஸ்கூட்டரின் முழு விவரக்குறிப்பு, விவரங்கள் அப்புறம் கிடைக்கும் தேதிகள் அனைத்தும் விரைவில் பகிரப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இது மூலமா என்ன தெரியுதுன்னா, ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அறிமுகமாக போற தேதி ஆகஸ்ட் 15. ஓலா ஸ்கூட்டருக்காக ஆவலோட காத்திருக்க மக்களுக்காக ஜூலை மாதத்திலிருந்தே முன்பதிவு தொடங்கிட்டாங்க ஓலா நிறுவனம். முன்பதிவு தொடங்கி சில நாட்கள்லேயே அதோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் போச்சு. இந்த ஸ்கூட்டரோட முன்பதிவுக்கு வெறும் 499 ரூபாய் கட்டினா போதும் அப்படின்னு இருந்துச்சு. முன்பதிவு தொடங்கின 24 மணி நேரத்தில் 100,000+ அதிகமான முன்பதிவுகள் வந்து அந்த நிறுவனம் பெற்றுச்சு. ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு அவங்கவுங்க வீட்லேயே நேரடியாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அதோட எஸ் சீரியஸ் ஸ்கூட்டர், அதாவது டைரக்ட் டு கன்சியூமர் அப்படிங்கிற வழியில் விநியோகிக்கும். ஓலா ஸ்கூட்டரை வாடிக்கையாளர்களோட வீட்டுக்கே நேரடியாக போய் டெலிவரி செய்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வாடிக்கையாளர்களுக்கு வந்து ஸ்கூட்டரை வாங்குறதுலேருந்து அதோட டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் வந்து கடன் வாங்குறதும் சரி, அப்புறம் மற்ற பிற வசதிகளையுமே வந்து அவங்க நேரடியாக பண்ணுறதா திட்டமிட்டிருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா 10 கலரில் வரப்போகுது. இந்த ஸ்கூட்டரோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, நிறைய அம்சங்கள் இதில் இருக்குது. இது தவிர ஒன் டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணால் இந்த ஸ்கூட்டரில் 150 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒசூரில் தயாராகிட்டு வருது. நாட்டோட மின்சார வாகனங்களோட தேவை அதிகரிக்கிறத பொறுத்து மின்சார இருசக்கர வாகனங்களுக்கு பல்வேறு மாநிலங்களில் வழங்குற மானியங்களும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஐக்யூப், பஜாஜ் செத்தக் எலக்ட்ரிக், ஏத்தர் 450X, ஒக்கினவா ஸ்கூட்டர், அப்புறம் ஹீரோ எலக்ட்ரிக், இது கூட எல்லாம் ஒரு நல்ல காம்படிட்டராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து தமிழ் செய்தி 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.